நேத்து பிக் பாஸ்ல ஜிபி மொத்த கார்டன்ல தூங்க வச்சிட்டாங்க. மறுபடியும் நீ ஸ்வாப்பிங் டெஸ்ட் வரும்போது ஜிபி மொத்த வந்து அவரை ஸ்வாப் பண்ணது தனலேஷ் மாதிரி ஸ்வாப் பண்றாங்க. அதுக்கு என்ன ரீசன் கேட்டா அவங்க எனக்கு மரியாதை குறைவா பேசுறாங்க. நான் அவங்களை என் பொண்ணு மாதிரி நினைச்சுதான் வாப்போன்னு சொன்னேன், ஆனா அவங்க புரிஞ்சுக்காது என் கூட சண்டை போடுறாங்க. அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் எனக்கு ஒர்க் செஞ்சு நிற்கும்போது நான் என் ஒர்க்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து பொறுமையா அவங்க ஒர்க் செய்யறாங்க. அது ஒரு விஷயம். இந்த ரெண்டு விஷயத்துக்கோசம் அவங்க ஸ்வாப் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இது தனலட்சி வந்து அவர் இந்த ஒரு ரீசன் கோசம் என்ன ஸ்வாப் பண்ணக்கூடாது, அவர் அங்க என்ன வாப்போ அப்படின்னு சொன்னால்தான் அந்த இடத்துல நான் கோவப்பட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு இந்த ஜனனி வந்து அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டதுக்கப்புறம் நான் தனலட்சுமிட்டு பேசலான்னு போனேன். அதுக்கு அவங்க வந்து சொல்கிறாங்க, நான் இங்கே யாருக்கும் மரியாதை கொடுக்கலாம் வரல, இங்கே எல்லாருமே ஒன்று தான், பிக் பாஸ்ன்றது எல்லாம் ஒரே ஏஜ் குரூப் தான், இங்கே எல்லாருமே சமம் தான் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே எல்லாருமே சமம் இல்லை, எங்கள் அப்பா அம்மா அக்கா அந்த மாதிரி வயசு வித்தியாசம் பார்த்தா பேசணும். பிக் பாஸ்ன்றது ஒரு வீடு தான், அதையும் இங்கே எல்லாரையும் வயசு வித்தியாசம் பார்த்து எடுத்து வச்சுருக்காங்க, எல்லாரையும் ஒரே வயசில் எடுக்கிறது ஒன்றும் ரீல்ஸ் கிடையாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்க. அதுக்கு தனலட்சுமி கோவ பண்ணி சொல்கிறாங்க, நான் ரீல்ஸ் மூலியமாக தான் இந்த ஒரு வீட்டில் வந்தேன், அதுக்கு நீங்கள் எப்படி என்ன ரீல்ஸ்னு சொல்லி அவமானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அழுதுனே கார்டன் ஏரியாவுக்கு போயிறாங்க. அங்கே ஆயிஷா வந்து அவங்களை சமாதானப்படுத்துறாங்க. அப்போ ஆயிஷா கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி என்ன ரீல்ஸ்னு சொல்லி அவமானப்படுத்தலாம், கமல் சார் வரட்டும் நான் அவங்ககிட்டே போய் முறையிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாங்க.